கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரமண்ணா அப்போஸ்னாய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஒன்று கொரிந்தியர் ஒன்று இரண்டு ஃபஸ்ட் கொருந்தியன்ஸ் ஒன் டூ கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது ரொம்ப அழகாக தெளிவாக எழுதுகிறாரு ஏன்னா கொரிந்து சபையை மாதிரி ஒரு மோசமான சபை கிடையாது ஆனால் அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாரு நீங்கள் பரிசுத்தவான்களாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவங்க ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்பொழுதும் என்ன கத்தராயி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே பரிசுத்த வான்கள் என்று தான் அழைக்கப்படுறோம் சைன்ட் என்று தான் அழைக்கப்படுறமே ஒழிய பாவிகள் என்று அழைக்கப்படுவதில்லை அப்போஸ் சொல்லி பதினைந்தாவது யார் ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார் என்ன அவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது நம்ம இருதயத்தை சுத்தமாக்கி நம்மளை ஒரு பரிசுத்த வான்களாய் மாற்றக்கூடிய ஒரு காரியம் அதனால் நான் எபேசு சபை கழுதும்போது எபேசியர் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் ஆகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடங்க எப்படி அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடங்க அதிலே நாலாவது வசனம் பாருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கும் அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு அப்போ என்ன நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க இது பரிசுத்த வான்களாய் இருப்பதற்கு பரிசுத்த வான்களாகும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அதனால அதற்கேற்றார் போல வாழுங்க கொலோசே சபைகள் போது கொலோசையர் மூன்றாவது அதிகாரம் இருந்து பார்த்தீங்கன்னா தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நன்றி அறிதலும் உள்ளவர்களுமாயிருங்கள் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க அப்ப என்ன நீங்க ஒரே சரீரத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அந்த சரீரம் கிறிஸ்துவனுடைய சரீரம் அதனால நீங்க பரிசுத்த வான்களாக்கப்பட்ட வரப்போறவங்க பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சபை இந்த சபை யாரோட சபை தேவனுடைய சபை அதுல யாரு எங்களுக்கும் உங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற நம்முடைய கர்த்தராயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆராதிக்கிற எல்லாருக்கும் எழுதுவதாவது ஏன்னா தசலோனிக்க சபைக்கு எழுதும்போது ஒன்று தெசலோனிக்க ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ஒரு பால் கொடுக்குற தாய் போல உங்கள் கிட்ட பட்சமாக நடந்து கொண்டோம் பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவது போல உங்ககிட்ட நடந்து கொண்டோம் அப்போ என்ன இங்கேயும் கொரிந்து சபைக்கு எழுதும்போது நான் வந்து ஒரு தாயை போல் ஒரு தகப்பனை போல் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன் என்று சொல்லக்கூடியதாக சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது ரெண்டு காரியம் முதலாவது நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த ஜெபம் பண்ணும்போது இன்றைக்கும் கிறிஸ்தவனான ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறமும் அது என்னன்னு தெரியல ஒரு பெரிய ஒரு டயலாக் அடிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் நான் கப்பை நான் மண் நான் அழுக்கு நான் ஒன்றுமே இல்லை நான் வீணாக போனவேன் இப்படி ஏதாவது சொல்லி பெருசாக இது பண்ண அது வந்து நீங்கள் முன்னாடிங்க வேத வசனம் உங்களை கத்தராயி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் பரிசுத்தவான் தான் அழைக்குதே ஒழிய நீங்கள் கத்தோலிக்க சபையில் மாதிரி உட்காந்து உங்களுக்கு வந்து ஒரு வெனரேஷன் கொடுத்து உங்களை செய்யங்கிற ஒரு பட்டம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க அந்த பரிசுத்த தேவனுடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கிறீங்க நீங்கள் அதனால் ஒரு பரிசுத்தவானே அதனால் உங்களை வேதவசனம் தெளிவாக பரிசுத்தவான் என்று தான் அழைக்குது அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுவது என்ன சொல்லணும் கர்த்தராயி இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டதற்காய் நன்றி என்று சொல்லக்கூடிய மக்களாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளணும் முதலாவது இரண்டாவது நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லும்போது என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு தாயைப் போல ஒரு தகப்பனை போல அன்பு செலுத்தி ஆலோசனை சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும் எப்படி ஒரு தா பால் கொடுக்கிற தாய் எப்படி பட்சமாக நடந்து கொள்வாளோ அதுபோல் மற்றவர்கள் மேலே நாம் பட்சமாக நடந்து கொள்ளணும் ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளை திருத்துவானோ அதுபோல் திருத்தக்கூடிய காரியத்தையும் செய்யணும் ஒரு போல ஒரு தகப்போனை போல் நாம் மற்றவர்களை நடத்த கற்றுக்கொள்ளணும் அதன் மூலமாய் ஒரு பரிசுத்த சபையில் ஒரு பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக நாம் எல்லோரும் தேவனுடைய அன்பிலையும் தேவனுடைய கிருபையிலையும் தேவனை ஆராதிப்பதிலும் நாம் வளர முடியும் ஜம் செய்வோமா மகா கிருபியும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இதோ நாங்கள் பரிசுத்தவான்கள் என்பதை மீண்டும் ஒரு விசயம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தியதற்காய் நன்றி அது மாத்திரம் இல்லாண்டவரே நாங்கள் எங்கள் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரியில் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு தாயை போல ஒரு தகப்பனைப் போல ஆறுதலும் புத்தியும் சொல்லக்கூடிய மக்களாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்